நண்பர்களே வணக்கம், நான் உங்கள் சக்கரவர்த்தி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பெயிண்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பட்டி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். பட்டி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நிப்பான் பெயிண்ட் தான் வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். உங்களுக்கு வந்து மெட்டீரியல் வந்து காட்டுற பாருங்கள். அதேமாதிரி வேலை பாருங்கள், எந்த அளவுக்கு செம்மையாக பண்ணிக்கிறோம். இதான் வந்து பார்த்தீங்கன்னா நிப்பான் பெயிண்டில் வர சில்க் வால்ஸ் ஒயிட் சிமெண்ட் பேஸ்டு பட்டி. பட்டி வந்து வாங்கி வந்துட்டோம், பட்டி வாங்கி வந்து பயன்படுத்திட்டோம். நான் அதை பற்றி தான் உங்களோட இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணலான்னு இருக்கிறேன். வீடியோ பார்க்குறது மட்டும் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நாச்சியா பெயிண்டிங் டூடியோ சேனல் சப்ஸ்கிரைப் வச்சுங்க. அப்போ தான் இந்த மாதிரியான பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து உங்கள் வந்துகிட்டே இருக்கும். வாங்க வீடியோவை பார்க்கலாம். நண்பர்களே, நிப்பான் பெயிண்ட் சில்க் வால்ஸ் ஒயிட் சிமெண்ட் பேஸ்டு பட்டி 40 கிலோ மூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 மூட்டைக்கு மேலே இறக்கணும், இறக்கி பயன்படுத்தியிருக்கோம். 40 கிலோ மூட்டை வந்து வாங்கிட்டு வந்துருக்கோம். இந்த ஒரு மூட்டையோடைய எம்ஆர்பி ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 1221 ரூபா வந்து போட்டிருக்காங்க. 2023 செப்டம்பரில் பேக்கிங் ஆன மூட்டை தான் இது. இப்போ இந்த பட்டி வந்து நாங்கள் பயன்படுத்தி உங்களுக்கு காட்ட போகிறோம். பாருங்கள், நம்ம பெயிண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வேலை செய்கிற ஏரியாவில் பார்த்தீங்கன்னா செட் ஆகணும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெனரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வாடகை வந்து வாங்கி வந்திருக்கோம். அதுதான் இந்த ஜெனரேட்டரு. பாருங்கள், எந்த அளவுக்கு பட்டி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்கள். என்னுடைய மச்சாயவன், அதனால் சும்மா காமெடியாக சொன்னேன், நல்லா மிக்ஸ் பண்ணுவாள். அதாவது பார்த்தீங்கன்னா கரண்ட்டெல்லாம் பிரச்சனையே கிடையாது. இவர் வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருப்பார். 4-5 பெயிண்ட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி கொடுப்பாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4 பேர் வேலை செஞ்சுருக்கோம். எங்கள் 4 பேருக்கு ஒரு பட்டி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருப்பார். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வேலையை வந்து குயிக்காக முடிச்சுட்டே வந்துட்டே இருப்போம். மின்சாரம் இல்லைனாலும் பரவாயில்ல, அதேமாதிரி நம்மகிட்ட மிஷின் இல்லாமல் பரவாயில்ல, நம்ம கையில் வந்து பார்த்தோன்னா பட்டி வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு வந்து பார்த்தோன்னா ஈஸியாக வந்து மிக்ஸிங் ஆகிடும். நம்ம பட்டி மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா பக்கெட்டில் தண்ணி எடுத்துக்கிறோம். அதில் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி பட்டி போட்டு வந்து பார்த்தோன்னா அள்ளி போட்டு நம்ம வந்து பார்த்தோன்னா ஒரு படிப்பு ஒரு பிவிசி பைப்பு வச்சு நம்ம ஈஸியாக வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தோன்னா தம்பி வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 மூட்டை வந்து பார்த்தோன்னா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. இன்றைக்கி மட்டுமே பாருங்கள், மிஷினில் எந்த அளவுக்கு மிக்ஸிங் ஆகுமோ அந்த அளவுக்கு அழகாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. பாருங்கள், பட்டி மிக்ஸ் பண்ணி வேலை வந்து ஆரம்பிச்சிட்டோம். பாருங்கள், நம்ம பெயிண்ட்ல வந்து பார்த்தோன்னா பட்டி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களுக்கு எவ்வளோ ஹைட் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, அதேமாதிரி எவ்வளோ ஏரியா இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. 2 முறை இந்த மாதிரி சார்வு போட்டால் போதும், ஒரு ஏரியா வந்து பட்டி பார்த்து முடிச்சுடுவாங்க. எந்த அளவுக்கு தூரமாக எட்டி வந்து பட்டி பார்க்குறாங்க. பாருங்கள், நண்பர்களே, நிப்பான் பட்டி உங்கள் வீட்டுக்கு நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பயன்படுத்துங்க, வேறு லெவலாக இருக்குது. பாருங்கள், நான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு பட்டி பார்த்து காட்டுறேன். பாருங்கள், நான் ஒரு பிளேயரில் பட்டி எடுத்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6 அடி தூரத்துக்கு வந்து பட்டி சுகரம் பாருங்கள். அந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு ஏரியா கவரேஜும் சரி, நல்ல வழவழைப்பு, வேலை செய்யறது நல்லா ஃபினிஷிங் பண்ணுறதுக்கும் நல்லா ஒத்துழைப்பு கொடுக்குது. அந்த அளவுக்கு வேறு லெவலாக இருக்குது. நம்ம பட்டி மிக்ஸ் பண்ணி ஒரு 3 மணி நேரமாக பயன்படுத்தலாம்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்போவும் நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்ம பட்டி மிக்ஸ் பண்ணி பார்க்குறோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்குது, வேறு லெவலாக இருக்குது. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சாப்பாட்டுக்கு முன்னாடியே வந்து பார்த்தோன்னா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு 1 ஹவர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் வந்து பார்த்தோன்னா வேலை பண்ணுறோம். அந்த பட்டியும் வந்து பார்த்தோன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்ம எப்படி மிக்ஸ் பண்ணி பார்ப்போமோ அதே மாதிரியாக இருக்குது. நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா வேலை செய்கிறது ரொம்ப எளிமையாக இருக்குது. அதேமாதிரி ஃபினிஷிங் வந்து வேறு லெவலாக இருக்குது. ஏரகராஜும் சொல்லவே தேவையில்லை, நல்லா வழவழப்பு தன்மை இருக்குது, நல்லா வந்து பார்த்தோன்னா ஒயிட்டாக ப்ரைட்டாகவும் இருக்குது, நல்லா தரமாக இருக்குது நண்பர்களே. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் கோடு பட்டி பார்க்குறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேய்ச்சி ஃபினிஷிங் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தோன்னா அடுத்தடுத்து வீடியோவில் போடுறேன். என் பஸ் ஸ்டாண்ட் நான் கலக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாத்தியார் பட்டி பார்த்துட்டு இருக்காரு. வை விடுப்பா, கொஞ்சம் வை விடுப்பா. நீங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அவர் பட்டி பா. இவரோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.